அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய இந்திய சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள், இப்பொழுது 69வது உரை நிகழ்வு, அது கவிதை உரை நிகழ்வாக நிகழ இருக்கின்றது. இந்த கவிதை உரை நிகழ்வை நிகழ்த்துவதற்கு நம் கல்லூரியினுடைய 3வது ஆண்டு கணிதவியல் துறை மாணவர் திரு மு சிவபிரபு அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். சிவபிரபுவை பொறுத்தளவிலே அவர் ஒரு கவிஞர், மாணவ கவிஞர். எந்த தலைப்பு கொடுத்தாலும் உடனடியாக எழுதி விடுவார். பூச்செண்டு இதழினுடைய மாணவ இதழினுடைய ஆசிரியராகவும் அவர் பணியாற்றி இருக்கின்றார். வகுப்பறையிலே அழுத்தமான ஆழ்ந்த கேள்விகளை முன்வைக்கக்கூடிய ஒரு மாணவர், சிந்திக்கக்கூடிய மாணவர். அமைதியாக நகர்ந்தால் கூட அதிலே ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத அவருடைய அறிவு அவரிடம் எப்பொழுதுமே குடிகொண்டிருக்கும். அமைதியாக இயங்கக்கூடிய ஒரு மாணவர், எண்ணங்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாணவர். அத்தகைய மாணவர் இந்திய நாடு நம் பாரத நாடு என்ற தலைப்பிலே கவிதை உரையினை வழங்க இருக்கின்றார். நம் மாணவர் செல்வன் மு சிவபிரபு அவர்களை நாங்கள் பெரும் மகிழ்வோடு இங்கே வரவேற்கின்றோம். வருக, உங்கள் கவிதை உரையை தருக. அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி நடைபெறும் இந்த சிறப்பு நிகழ்விலே என்னுடைய கவிதை படைப்பை நம் இந்திய தாய்க்கு சமர்ப்பணம் செய்து கொள்கிறேன். இரு கரம் நீட்டி அரவணைக்கும் பண்பாடு எங்கள் புவி அமைப்பிலும் பிரதிபலிக்கும். தாயை போல பிள்ளையாக இன்முகம் காட்டி வரவேற்கும் இந்திய தாயின் பிள்ளைகள் நாங்கள். தாயை போல பிள்ளையாக இன்முகம் காட்டி வரவேற்கும் இந்திய தாயின் பிள்ளைகள் நாங்கள். வளம் மிகுந்த இந்நாட்டில் வாசல் கதவு திறந்திருக்க அந்நியர்கள் கூட்டம் எல்லாம் வேஷம் போட்டு நுழைந்தது. அடிமையாக்கி வைத்தது. விடுதலை வேட்கை கொஞ்சம் கொஞ்சமாய் விதைக்கப்பட்டு அதில் வெற்றி பெற்று விருட்சமாக வளர்ந்தது. எத்தனை எத்தனை சோகங்கள் அளப்பரிய தியாகங்கள். அகிம்சை எனும் ஆயுதத்தால் சரித்திரம்தான் பிறந்தது, அற்புத விடுதலை அடைந்தது. குழப்பங்கள் நீங்கியே குடியரசு ஆனது. கை கட்டி நின்ற காலம் போனது, கட்டி காக்கும் பொறுப்பு வந்தது. அரசு அமைக்க திட்டம் தீட்ட மன்னராட்சி ஒளிந்தது. மக்களால் மக்களுக்காக மக்களே எனும் மகத்தான கொள்கை பிறந்தது. இன்றைய இந்தியாவின் இறையாண்மை தன்மைக்கு இவை எல்லாமே முன்னோடியானது. மகான்களும் உள்ளனர், மாண்புமிக்க மக்களும் உள்ளனர். திசையெல்லாம் திவ்யமான பூக்கள் பூக்குமே எங்கள் தேசத்திலே. ஓரறிவு உயிர் கூட ஒருமைப்பாட்டை சொல்லுமே. ஆண்டுகள் பல தாண்டி விட்டோம், விடுதலை மட்டும் போதுமன்றோ? விண்வெளியா, விளையாட்டா, விஞ்ஞான மருத்துவம் என்று வீழ்ந்து கிடக்கும் துறைகள் அனைத்திலும் நாம் கால்பதித்தோம், சாதனைகள் பல படைத்தோம். எத்தனை எத்தனை மொழிகளே, எத்தனை எத்தனை இனங்களே, இவையெல்லாம் நாங்களே, இந்தியர் என்னும் நாங்களே. வேற்றுமையில் ஒற்றுமை வாசக விளக்கம் நாங்களே. வறுமை கொஞ்சம் வாட்டினாலும் வந்தோரை உபசரிக்கும் வள்ளல்கள் வீற்றிருப்பர். இங்கே வீதி எங்கும் விவசாயி எனும் வித்தகன் நிறைந்திருப்பர். தனக்கு போக தர்மமாம் தன்னிறைவு பெற்றுவிட்டோம். தேவையறிந்து துயரம் தீர்க்க எண்ணி பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். பரப்பளவின் பட்டியலில் 7வது இடத்தில் வீற்றிருக்க, மக்கள் தொகை அடிப்படையில் 2வது இடம் என்றிருக்க, இராணுவத்தின் வலிமைக்கு 3வது இடம் தந்தனர், பொருளாதார பிரிவிலே 4வது இடம் தந்தனர். நல்லுறவு பேணுவோம், அமைதியை அலங்கரிப்போம். தேவைப்பட்டால் அக்னிநாயகன் ஏவுகணை, பொக்ரான் அணுகுண்டை நினைவுபடுத்துவோம். ஏனோ கால்வாசி மக்கள் என்னும் வறுமை கோட்டிலே கொஞ்சம் தேற்றும் விதம் முக்கால்வாசி மக்கள் எழுத்தறிவு எட்டியிருக்க, முழுமை நோக்கி கனவுடனே காத்திருக்கிறோம். வெற்றி பெறும் நம்பிக்கையுடன் விடாமுயற்சி கொண்டு விடை தேடி ஓடுகிறோம். பாலைவனமும் உள்ளது, பனி பிரதேசமும் இருக்குது. பொங்கி வரும் நதிகளும், திசை எங்கும் சுற்றுலா தலங்களும், வேப்புகளின் உச்ச மியூட் ஆயிருச்சு. சிவபிரபு உங்களோட மியூட்ல இருக்கு. ஆமா, பாத்துக்கிட்டேன். பாலைவனமும் உள்ளது, பனிப்பிரதேசமும் இருக்குது. பொங்கி வரும் நதிகளும், திசையெங்கும் சுற்றுலா தலங்களும், வியப்புகளின் உச்சமாக வினோத உயிர்களும், நாகரீகம் என்பதே நாங்கள் சொல்லிக் கொடுத்தது.
எங்கள் பண்பாடு பார்த்துதான் வையம் பாடம் கற்றுக்கொண்டது. எங்கள் பண்பாடு பார்த்துதான் வையம் பாடம் கற்றுக்கொண்டது. கட்டடமா ஓவியமா இசையுடன் நடனமா இனிமை தரும் நாடகமா இலக்கணம் வகுக்கும் இலக்கியம் என்ன கலை இல்லை இந்த திருநாட்டில். இலக்கணம் வகுக்கும் இலக்கியம் என்ன கலை இல்லை இந்த திருநாட்டில். தொழில்களும் அறிவோம் தொழில்நுட்பங்களும் தெரிவோம். தொலைத்தொடர்பு சாதனங்கள் 5G அலை அனைத்தையும் கண்டறிவோம் நாங்கள். அவ்வப்போது முளைக்கும் தேவையற்ற கலைகளாய் சிறு சிறு பிரச்சனைகள் சீக்கிரமாய் செம்மைப்படுத்தி செழிக்க வைப்போம் வாருங்கள். சீக்கிரமாய் செம்மைப்படுத்தி செழிக்க வைப்போம் வாருங்கள். விடுதலையாகிய 75 ஆண்டுகள் இப்போது விண்ணையும் ஆளும் காலம்தான் எப்போது. விடுதலையாகிய 75 ஆண்டுகள் இப்போது விண்ணையும் ஆளும் காலம்தான் எப்போது. விவேகானந்தரின் வீர இளைஞர் நிறைந்திருக்கும் இந்தியா குறைகள் இல்லாத வசந்த பூமி ஆகிட வழிவகை செய்திட வேண்டுமையா. தரணி போற்றும் தாரக மந்திரம் ஒற்றுமையே வலிமையாம். தரணி போற்றும் தாரக மந்திரம் ஒற்றுமையே வலிமையாம். வலியுறுத்த மட்டுமின்றி வாழ்ந்தும் காட்டிடுவோம். நாம் ஒன்றிணைந்து செயல்பட நாடு நலம் பெறும் என்பது நிச்சயமே. நாம் ஒன்றிணைந்து செயல்பட நாடும் நலம் பெறும் என்பது நிச்சயமே. நன்றி அம்மா. அருமை சிவபிரபு, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் கவிதை காட்சியாக படைத்து தந்திருக்கின்றீர்கள். அதிலே மகான்களும் வாழ்கின்றார்கள், மக்களும் வாழ்கின்றார்கள். ஓரறிவு உயிர் கூட ஒருமை பண்பாட்டை கூறும் நாடு இது. எங்கள் பண்பாடு பார்த்து உலகம் கூட பண்பாடு கற்கும் போன்ற வரிகள் எல்லாம் எங்களை தொட்டிருக்கின்றன. நீங்கள் வாசித்த இந்திய தாய் குறித்த அந்த கவிதைக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்துகின்றோம். இப்பொழுது முறையானது ஒரு நன்றியுரையினை வழங்க தமிழ்துறையினுடைய உதவி பேரவைக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மாணவர் சமுதாயமும் நாட்டுப்பட்டுடன் தான் இருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக தற்போதைய நிகழ்விலே இந்திய தாய்க்கு கவிதை பூக்களின் வழியாக கவிதாஞ்சலி செலுத்திய கவிஞரும் எம் மாணவரும் ஆகிய மு சிவபிரபு அவர்களுக்கு எம் கல்லூரி மற்றும் தமிழ்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி தம்பி.